ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் யூ ஆல் மக்கள். ஸோ இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னா, குரூப் டூ ப்ரிலிமினரி ரிசல்ட் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன அப்டேட் தான். ஜூன் போய் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அண்ட் ஃபைனல் அக்டோபர் தீபாவளி கொண்டாட ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ தான் அதை பற்றின அப்டேட். ஸோ இது அஃபீஷியல் அன்அஃபிஷியல்ன்றத நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடும். ஓரளவுக்கு சோர்ஸ் உண்மையா அப்படின்னா உண்மை தான். ஏன் அப்படின்னா, இது வந்து இன்னைக்கு காலையில் நியூஸ் 18ல் ஒரு அரௌண்ட் 10 o'clock வந்து போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, குரூப் டூ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டுக்கு எதனால் வந்து தாமதம் ஏற்படுது, எதனால் டிலே அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. கோர்ட்டோட அந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்டேஷனை ப்ராப்பராக நாங்கள் அதுபடி ஆர்டராக எடுத்துக்கிறோம், அதுக்கான சாஃப்ட்வேர் ப்ராசஸ் இருக்குது, அதை பற்றி நாங்கள் ஒரு பைலட் பேசிஸில் ஒரு ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இந்த டிலே, அண்ட் அக்டோபர் எண்டில் அதற்கான ரிசல்ட் வந்துடும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நியூஸை வந்து நியூஸ் 18ல் போட்டதுக்கு அப்புறமா நம்மளோட டிஎன்பிசி பேனல்ல நமக்குன்னே ஒரு ஆள் இருப்பார் இல்லையா, அந்த மெம்பர் தான் அதை ரீட்வீட் பண்ணியிருக்காரு, ராஜ் அப்படின்ற ஒரு ஃபாதர். ஸோ அவர் தான் ரீட்வீட் பண்ணியிருக்காரு. அது அஃபீஷியல் தான், நம்ம நியூஸ் 18ல கூட நம்ம சோர்ஸாக எடுக்கலனாலும் நம்ம மெம்பர் ஒருத்தர் வந்து அதை பண்றது வந்து அஃபீஷியலாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் உண்மையா என்னன்னு நமக்கு தெரியல. மேக்ஸ் பாசிபிள் அவங்க சொல்லியிருக்கிறது அக்டோபர் மாத இறுதி, அப்படின்னா லாஸ்ட் வீக் தான், தீபாவளி முடிச்சுதான் வரப்போகுது. ஸோ ஒருவேளை வந்தால் இந்த லாஸ்ட் வீக்கு, அப்படி இல்லைன்னா வழக்கம் போல ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அது நவம்பர்னு போட்டிருக்க போகுது. ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு, ப்ராபபிலிட்டி போட்டு பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அக்டோபர் மாதம் இறுதியாக இருந்தது அப்படின்னா மேக்சிமம் ஜான் பொங்கல் வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸாம் வந்து இருக்கு, ஆல்ரெடி டிசம்பர் எண்டு வைக்கலாம், அப்படி இல்லைன்னா பொங்கல் முடிச்சு தான் எக்ஸாம் ஆயிருக்கும். ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் மெயின்ஸுக்கான டேட் வரதுக்கு. ஸோ ப்ரிலிமினரியை பொறுத்தளவுக்கு ரிசல்ட் எப்போ வரலாம் அப்படின்னா, அவங்க சொல்லியிருக்கிறது படி இந்த மந்த் எண்டு. எப்பயும் போல லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் தான், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நியூஸ் வருது அப்படின்றத பொறுத்து. வந்தாலும் சந்தோஷம் தான், எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம், ரிசல்ட் வந்துட்டா அதுக்கப்புறம் மெயின்ஸ் டேட் தெரிஞ்சிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பயங்கரமாகவே இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பயத்தோட நல்லா படிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம எந்த லெவலில் படிச்சுருக்கோம்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஒருவேளை ரிசல்ட் வந்துருச்சுன்னா கூட அதுக்கப்புறம் இன்னும் நல்லா படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகம் தான். ஸோ ரிசல்ட் வரட்டும்னே எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ரிசல்ட் வந்தால் தான் அடுத்த 2 months நம்ம படிப்போம், இல்லைனா நியூ இயர் வரைக்கும் இப்படியே பேசிட்டு ஆனுவல் பிளானர் வந்துடும் சரியா. சரி, நல்லதே நடக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த நியூஸை வந்து நம்ம அப்பயே போட்டிருக்கலாம், பட் அது ஒரு ஏதோ ஒரு நியூஸ் சேனல் போடுறத நம்ம போட மாட்டோம். ஸோ அது உண்மையாக என்னன்னு தெரியாது, பட் டிஎன்பிசி மெம்பரே அதை ரீட்வீட் பண்ணி போடும்போது தான் சரி அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இது நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லையா. ஸோ அதனால இதை அஃபீஷியலாகவே நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட், நல்லதே நடக்கும். இந்த மாதம் இறுதியில் வந்துட்டால் 2 months 45 days to 60 days தான் கணக்கு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. குரூப் 1 படித்தாலும் சரி, குரூப் 2 மெயின்ஸ் படித்தாலும் சரி, படிக்கிறத தீவிரப்படுத்துங்க, படிக்கக்கூடிய நேரத்தை இன்னும் எஃபெக்டிவாக பயன்படுத்துங்க சரிங்களா. அண்ட் தேங்க்யூ ஆல், அண்ட் டூ லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு CWC, அண்ட் நன்றி மக்கள்ஸ்.